வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பொன்னாங்கண்ணி கீரை கூட்டு. இதுக்கு நான் வந்து பொன்னாங்கண்ணி கீரை வெறும் இலையை மட்டும் கிள்ளி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இதில் ஒரு வெங்காயம் சேர்த்துக்கலாம், ஒரு தக்காளி, ஒரே ஒரு பச்சை மிளகாய் வச்சுருக்கேன். சிறுபருப்பு வந்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள், அப்புறம் இந்த கீரைக்கு தேவையான அளவு உப்பு நான் இப்பயே சேர்த்துடுறேன். தண்ணி ஊற்றிடலாம். இந்த கீரை இந்த கீரையும் பருப்பும் வேகிறதுக்கான தண்ணி. இப்போ இதை குழைவாக வேக வச்சு எடுத்துகிட்டு தாளிச்சிக்கலாம். ஒரு மூணு விசில் விட்டு நல்லா குழைவாக வேக வச்சிட்டேன் நான். இப்போ இதை கூட்டு கீரை நல்லா வெந்துருச்சு, சிறுபருப்பும் நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை தாளிச்சிக்கலாம். ஸோ நான் இரும்பு கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றிட்டேன். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. கொஞ்சமாக கடுகு, காஞ்ச மிளகாய், ஒரு பிஞ்ச் சீரகம், வெங்காயம், இப்போ இதிலே ஒரு அஞ்சு பல் பூண்டு வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கிடுச்சு, இப்போ கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கலாம். நான் கீரையிலேயே ஒரு பச்சை மிளகாய் வந்து வேக வச்சு வேக வைக்கும் போதே போட்டிருக்கேன், அதனால் இப்போ ஒரு ரெண்டு மூணு காஞ்ச மிளகாய் போட்டு வதக்கியிருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகாய் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு, இப்போ இந்த கூட்டை இதை சேர்த்துக்கலாம் கீரையை. இன்னும் ஒரு 2-3 மினிட்ஸ் அடுப்பு போட்டுக்கேன். டேஸ்டியான ஹெல்த்தியான பொன்னாங்கண்ணி கீரை கூட்டு ரெடி ஆகிடுச்சு. குழந்தைங்களுக்கு இது மாதிரி பண்ணி கொடுங்க, கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. இப்போ வந்து நிறைய மொபைல் ஃபோன் அண்ட் டிவி தான் பார்க்குறாங்க குழந்தைங்க. ஸோ வாரத்தில் ஒரு நாள் இது மாதிரி ஒரு கூட்டு, ஒரு சாதம் இல்லை பொரியல் பண்ணி கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.